தமிழ்நாட்டுடைய கிராமீண கல்ச்சரான தாரை தப்பட்டை லைஃப்ல பார்த்ததுல ரித்தம்னால் அது இந்த தாரை தப்பட்டை அது கத்துக்கிடங்கிற ஆசை தான் எனக்கு. அது சாதிக்கட்டும், எப்போதும் அதுவும் பிளே பண்ண முடியட்டும் என்று வேண்டுகிறேன். ரொம்ப சந்தோஷகரமான ஒரு நிமிஷம் என் லைஃப்லேயே. என்னன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த செண்டா இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. அது ஒரு அசுர வாத்தியம் செண்டா வந்து உங்களுக்கு தெரியும். நான் எந்த இடத்துக்கு போனாலும், அமெரிக்கா போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும், அங்கேயும் ஒரு 100 பேர் 200 பேர் செண்டை கற்றுட்டு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஸ் அன் இந்தியன் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரித்தம் செண்டான்னா அது ஒரு பெரிய ரித்தம். இப்போ ஒரு சிம்ஃபனி, ஒரு பெரிய உலகத்திலேயே ஒரு பெரிய சிம்ஃபனி எதுன்னு கேட்டால், ஒரு சக்கீர் ஹுசைன் தபலிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, தட் இஸ் ஒன்லி தட் பஞ்சாரி மேளம், செண்ட மேளம். என்னென்னா, இத்தனையும் பேரை கோஆர்டினேட் பண்ணி அந்த இலத்தாளம் செண்டா, வீக்கெண்ட் செண்டா எல்லாமே கோஆர்டினேட், அந்த கொம்பு குழல், தட்ஸ் எ பெஸ்ட் சிம்ஃபனி இன் த வேர்ல்டுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் 315 ஆளுங்களை வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை மிஸ்டர் கோபி அவருங்க இருக்கார், இவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கிளாப்ஸ் அவருக்கு தான் கொடுக்கணும். ஒரு பெரிய சாதனை. நான் வந்து, எனக்கு சின்ன வயசுலேருந்தது செண்டை மட்டும் இல்லை, ஐ கேன் பிளே மிருதங்கம், ஐ கேன் பிளே எடக்கா, ஐ கேன் பிளே கிஞ்சரா, எல்லாம் சின்ன சின்னதாக எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நான் கற்றுட்ருக்கேன். இப்பொழுதும் ட்ரம்மர் சிவமணி சார் கூட எல்லாம் நான் ஸ்டேஜில் பண்ணும்போது நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ப்ளே பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷகரமான ஒரு நாள் இன்றைக்கி. சின்ன வயசுலேருந்து நான் கற்றுட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செண்டா. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸாக கூடியே கொண்டு நடக்க முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. இங்கே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலே நான் வாசிச்சிருக்கேன். கேரளாவில் சபரிமலை, குருவாயூர், வக்கம், ஏற்றுமானூர், எல்லா இடத்துலையும், எல்லா பெரிய பெரிய கோயில் எல்லாம் நூற்றுக்கணக்கான என் கூட இருக்கிற என்னோடய ஃபுல் டீம் கூட நிறைய ப்ரோக்ராம் கேரளாலேயும், கேரளாவுக்கு வெளியிலேயும், இந்தியாவுக்கு வெளியிலெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்தாரு. சினிமா மாதிரியே என் கூடயே அதுவும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் 315 ஆளுங்களை சேர்த்து பஞ்சாரி மேளம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மிஸ்டர் கோபி தான் அதுக்கு முன்னாடி நின்று எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை தான் இந்த டைமில் எல்லோரும் கண்காணிப்பு பண்ண வேண்டும். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீ சசி, அவர் தான் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக பேக் போன் நினைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு டைம் இது. இந்த இதில் கலந்துக்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக வளர்ந்து. ஆமாம் சார், இது எல்லாம் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ நம்மது கலாச்சாரம். இது கேரளான்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ ஆமாம், புது ஜென்ரேஷன் வந்து கிட்டார் படிக்கிற மாதிரி, இல்லைன்னா ஆர்கன், இல்லைன்னா மற்ற அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி, செண்டைங்கிறது சொல்லப்போனால் அது கரெக்டாக ஒரு தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது ஸ்டார்டிங்கே ஃப்ரம் தமிழ் தான். அது நமது கலாச்சாரம், நமது கல்ச்சர் அது. திஸ் ஹஸ் பிகம் எ பிரெட் வின்னர் ஃபார் ஃபேமிலி ஆல்சோ நவ், because we are teaching this free of cost now for marriages, shop opening, any functions, all these things. Chenda mela has become very popular in India. You can see in Tamil Nadu lot of functions chenda mela has been group has been called for many functions. So I request all many people, interested people, to come and learn this chenda mela from our temple. Ellarkum happy pongal. அதை சீ எல்லாம் கேட்கலாம்.